கர்நாடகாவின் முன்னாள் முதலமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான எடியூரப்பா இன்று கர்நாடக வாக்குப்பதிவை ஒட்டி தனது வாக்கினை செலுத்தினார். வாக்களிக்கும் முன் ஷிகாப்பூரில் உள்ள கோவிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். இந்த தொகுதியில்தான் இவரது மகன் விஜயேந்திரா வேட்பாளராக நிற்கிறார். இதனால் மகனின் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்த எடியூரப்பா அதன் பின்னர் வாக்குப்பதிவு நடைபெறும் இடத்திற்கு சென்று தனது வாக்கினை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது மகன் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எனவும் பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். Come and cast your votes as early as possible and in favor of Bharatiya Janata Party they are going to vote 100% I am sure more than 75-80% people are going to support Bharatiya Janata Party and Vijayendra is going to win about 40,000 votes and in Karnataka we are going to win minimum 130 to 135 seat. That is my. Sir, what is the winning factor of the BJP? Because of we worked very hard, because of Prime Minister Modi's and Amit Shah program, that has helped us a lot. And on that basis, I am telling you. And also, I have toured in the entire state. I know the pulse of the people of Karnataka. On that basis, I am telling you, we are going to get absolute results. Thank you.